வணக்கம் ரோஹில. இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கொழும்பில் ஒரு பதட்டமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. மவுண்ட் லேனியா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து தவறி விழுந்து தமிழ் ஜீவதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இது தொடர்பான போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உயிரிழந்தவர் வந்து இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற 27 வயதுடைய ரொமினா அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் ஜீவதின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இவர் இலங்கைய பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லியும், இவர் நாளைக்கு இங்கிலாந்துக்கு திருப்பி செல்வதற்கு ஆயத்தமாக இருந்த நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற இந்த குறித்த பெண் தனது 29 வயது காதலனோட சுமார் 6 மாதங்களாக அந்த இடத்துல தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கல்கிசை அல்விஸ் மாவட்டத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பின் 13வது மாடியிலிருந்து தான் இந்த இளம் பெண் வந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது அதிகாலை 2:40 மணியளவில் போலீஸாருக்கு முறைப்பாடு கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வல்லவத்தில் வசிக்கின்ற 29 வயதுடைய சட்டக்கல்லூரி மாணவனான தனது காதலனை சந்திப்பதற்காண்டி கடந்த மார்ச் மாதம் 8 தேதியில் இருந்து குறித்த பெண் நாட்டுக்கு வந்திருந்ததாக போலீஸார் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து ரெண்டு பேருமே அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றாக வசித்து வந்த நிலையில் இந்த ஜுவதி உயிரிழந்திருக்கின்றார். இவர் சுவிட்சர்லாந்தில் உயர்கல்வி பயில்பவர் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்படுகிறது. ஃபேஸ்புக் மூலம் இருவரும் காதல் உறவை வளர்த்து கொண்டதாகவும், அதுக்கு பிறகு அந்த பெண் இவரை காண்றதுக்கு வந்து சேர்ந்து 6 மாதமாக இருந்திருக்கிறாங்க ஒரு இடத்துலன்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. குறித்தப்பெண் நாளை அதிகாலை மீண்டும் இங்கிலாந்துக்கு செல்ல இருந்த வேளையில் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். காதலனிடம் போலீஸார் நடத்திய விசாரணையில் நேற்று இருவருக்கும் இடையில் வந்து மதம் தொடர்பான ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார். மேலும் நேற்றிரவு 6 பியர் கேன்களை அந்த இளைஞர் அருந்திருக்கிறார் குடிச்சிருக்கிறாருன்னு சொல்லியும், இரவு உறங்க சென்றபோது காதலிடமிருந்து எந்த பதிலுமே வரவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதுக்கு பிறகு காதலியை தேடிய போதே சடலத்தை கண்டதாக போலீஸாரிடம் கூறியிருக்கின்றார். எனினும் அவர்களுடைய குடியிருப்பு திசையிலிருந்து தகராறு சத்தம் கேட்டதாக அயலவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று பிற்பகல் சம்பவம் இடம்பெற்ற இடத்தை கல்கிசை பதில் நீதவான் பார்வையிட்டிருக்கின்றார். இது நாளைக்கு நடைபெற உள்ள பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் கொலையா அல்லது தற்கொலையா அப்படின்றது தெரிய வரும். இது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீஸார் முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படை என்னென்னு சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண் நாங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ தனிமைப்படுத்தப்படுறோமோ சமூகத்திலேருந்து, அவ்வளோக்கு அவ்வளோ வந்தவங்களுக்கு அறிவும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியில் ஆக்களை கண்டறியக்கூடிய எல்லா விடயங்களுமே குறைஞ்சு ஒன்று தான் போகும். எவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் ஆக்களோடு சேர்ந்துருக்கோம், அதாவது குடும்பத்தோடு இருக்கிறோம், உறவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறோமோ, அவ்வளோக்கு வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு சரியாக குறைஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எப்படின்னு சொன்னால், எல்லாம் குடும்ப உறவு பிரிஞ்சிடும், அது காசு இருக்கோ இல்லையோ பிரிஞ்சிடும். பிரிஞ்ச அப்புறம் அவரை தான் பார்க்கணும். அதுவும் இவங்க காசு இருக்குது, வெளிநாட்டில் போய் படிக்கிறா, இங்கிலாந்து குடியுரிமையண்டா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினச்ச நான் வயசுக்கு வந்துட்டேன், நான் நினச்சதெல்லாம் செய்வேன், எனக்கு என்ன பிடிக்குதோ செய்வேன் அண்டு தான் இவன்ட்டு எண்ணங்கள் இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்குது. அந்த விளைவாக படிக்கிறா, காசு இருக்குது, ஃபேஸ்புக்கில் சந்திக்கிறா, கதைச்சு பார்க்குறா, பிடிச்சிருக்குது, அதே வெள்ளக்கார ஸ்டைல்லே அந்த அதே மனோபாவத்தில் மாறிட்டு இருந்தானே, தனியாக போகிற மனோபாவம், அது வெள்ளக்காரங்கண்ட மேற்கத்தையது. இவன் மேற்கத்திய நாடுகள்லாம் வாழினம், மேற்கத்திய தான் படிக்கணும். அப்போ இவன் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டார்கள். அதுக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னால் அங்கே இதுதான் நடக்கும். இது ஃப்ரான்ஸ்லேயோ சுவிஸ்லேயோ லண்டன்லேயோ அமெரிக்காலேயோ சாதாரண செய்தி. அங்கே இருக்கிற ஒரு பெண் 18 வயசில் லவ் பண்ணிட்டு விரும்பினவனோட போய் 6 மாதம் இருக்கும், இடையில சண்டை வந்தோடனே இப்படி விழும், இது நடக்கிறது. அப்போ எங்கள் சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒன்று இல்லை. அம்மா அப்பாவை உறவெல்லாம் பார்த்து கட்டி வைப்பினும் அங்கே ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது. கட்டின இருக்க கூட்டி இருக்குது, கல்யாணத்தை முன்னு கூட்டி கொண்டெல்லாம் தெரியல, அது கட்டின அப்புறம் பொறுப்பு, அதோட சுற்றி ஏக்கள் இருக்குங்கள். அப்போ பிரச்சனை வந்தாலும் என்னென்னு சொன்னால், உடனே அம்மா அப்பாவோ வேறு அடுத்த வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரனோ மாமன் மச்சனோ உடனே இறங்கி தீர்த்து வச்சுருவான் ஏன்னு சொன்னால் அவன் கட்டி வச்சவன், அப்போ அவன் தீர்க்கணும். அப்போ அவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனை தீர்க்க என்ன நடக்கும்னு சொன்னால், பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்றதுக்குரிய வழிதான் இருக்கு. பிரச்சனை வேறாவது இருக்காது, அது பொது சரியா, அது நீங்கள் தனியாக கட்டினாலும் சரி சேர்ந்து கட்டினாலும் பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை தீர்றதுக்குரிய முறை வந்து இங்கே சரியான ஈஸி. எங்கன்ற சமூகம் அந்த டைப்பில் அப்படி இருந்த காலத்தில், இப்போ குறைவு சொல்கிறோம். ஆனால் இது அவாவா விரும்பி ஒன்றுமே வீட்டில் சொல்லியிருக்க மாதிரி ஒன்றுமே கேட்டால் என்னோட காசு இருக்குது, நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுமென்று போட்டு இங்கே வந்து 6 மாதம் ஒருதனோட ஃபேஸ்புக்கில் சந்திச்சு ஒருதனோட இருந்துட்டு அந்த பிரச்சனையை தாண்டி அவள் சமாளிக்கணும்னு சொன்னால் அவள் தான் சமாளிக்கணும்.
தனியாக அந்த ரெண்டு தான் சமாளிக்க போயினும். அதுவும் என்ன, தனியொரு அப்பார்ட்மெண்ட்டில் காசு இருக்கு, 13 மாடியில் ரூம் போட்டாச்சு. அப்போ இங்கே இந்த ரெண்டு பேரும் தான் அதை சமாளிக்கணும்னு சொன்னால் என்ன செய்கிறது? எதுவுமே செய்யலாது, சட்டை தான் வரும், சண்டையை தீர்க்கலாது. அப்போ தீர்க்கல சண்டையில் முடிவுன்னு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் தான் அந்த சண்டை முடியும். இல்லைன்னு சொன்னால் அது தொடர்ந்து கொண்டே போகும்போது அது பெரிய நரகமாக இருக்கும். நரகமாக இருக்கிறதா இல்லை நரகத்துக்கு போகிறதான்றதோ ரெண்டு பேர் ஒரு ஆள் முடிவு பண்ணணும். அது ஒரு ஆள் விபரீதமாக தானாகவே முடிவெடுத்துக்கலாம் இந்த மாதிரி, இல்லைன்னா 6 பியர் கார் குடித்த அப்படின்னாலும் தள்ளியும் போட்டிருக்கலாம், அது தெரியாது, அது விசாரணைலாம் தெரிய வரும். அப்போ இந்த முடிவு தாங்களே தங்களை தேடுறதா, நீங்கள் உங்களை எவ்வளோ சமூகத்தில் தனிமைப்படுத்திக் கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பலவீனமாவீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க காசு இருக்கலாம், 100 கோடி இருக்கலாம், இதே மாதிரியான சம்பவம் பெரிய பெரிய பில்லியனுக்கு நடந்திருக்கு, லட்சம் கோடி வச்சுடணும். இதே சுச்சுவேஷனுக்கு போயிட்டா இதே சம்பவம் தான் நடந்திருக்குது, எத்தனையோ வரலாறு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நடந்திருக்குது, அவனுக்கு யாருமே இல்லையாண்டே இதுதான் நடக்கும். அப்போ இங்கே அந்த நடக்கிற சம்பவம் வந்து ஒன்று தான், எல்லாருக்கும் வந்து ஏழையோ பணக்காரனோ ஒன்று தான், உங்களோட சூழ்நிலையை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வது தான் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தப்புறதுக்குரிய ஒரு வழி. மற்றபடி அவள் தங்களுக்குரிய விதியை தாங்களே தான் கண்டு கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னால் அது ஒரு ஆள் விழுந்துட்டு அடுத்த ஆள் முடிக்க போலீஸ் பிடிச்சிட்டான், அப்போ இதில் எப்படியும் சம்பந்தம் இருக்கும், என்ன தற்கொலையோ இல்லை தற்கொலை தூண்டினான்ற சொல்லி வரும், இல்லை கொலை குற்றமாக இருக்கலாம். அப்போ அது கேஸ் தான், ஆர்பிஆர் போன அப்புறம் தெரியாமல் தள்ளியிருக்கலாம், இல்லை ஒரு நிமிஷ கோபத்தில் சும்மா தள்ளியிருக்கலாம், அப்படியே ஏதோ நிறைய இருக்குது அதுக்குல்ல. ஆனால் என்ன இவ்வளோதுக்கு என்ன காரணம்டா, இதே அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்கணும் இல்லை மாமியார் மாமி இருக்கணும்னு சொன்னால் சத்தம் போடுவீனும், இல்லை அதே நடந்திருக்காது. முதலாவது அதை விட தள்ளுற அளவுக்கு பிரச்சனை போயிருக்காது, இதான் அந்த இதில் வர்ற சிக்கல். என்னடா ஒரு குடும்பம் வந்து குடும்பமாக தமிழருடைய கலாச்சாரத்தின்படி கல்யாணம் வைக்க அங்கே புருஷன் பஞ்சாவதில் பிரச்சனை வந்தாலும் வந்து கோவம் புருஷன் பஞ்சாவதில் குறைவாக தான் வரும், ஒரு ஆளில் வராது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துல கையை கட்டி வைக்கிறாங்க, அப்போ எல்லாரும் கோவம் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஏன்னா கோவம் வரதுக்குரிய வாய்ப்பு குறைவு. இஞ்சால் பக்கம் உங்களுக்கு ஆக்களுக்கு அங்கால் பக்கம் ஆக்களுக்கு அது பேலன்ஸ் ஆகிடும். இங்கே நீங்கள் உங்களோட சொந்த முடிவு எடுக்கிறதால உங்களுக்கு அது அதில் பிரச்சனை ஆகிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள்லேயே பயங்கர கோபம் பெறும், ஏன்டா இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அது ஒன்று இவர் ஒரு ஆளுக்கு அப்படி கோபம் பெறும், மற்ற ஆளுக்கு மாறி கோபம் பெறும். இப்போ ரெண்டு பேரும் இல்லை, ஒரு தான் அதை வந்து இப்போ லவ் பண்ண சொன்னால், ஒரு தான் தானாக போய் லவ் பண்ணீங்க மற்றவர் அதை ஓகே சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் தானாக போய் லவ் பண்ணவருக்கு வந்து ஒரு விபரீதமான முடிவு எடுக்கணுமன்ற நோக்கம் ஆசை வந்து கூட வந்துடும், இப்படியான பிரச்சனை இருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோக்கு மன வருத்தம் வந்துடும். மற்றவங்களுக்கு வந்து எப்படி ஓம்புன்னு சொன்னால் ஏதாச்சும் இவங்களை செய்யணும் அப்படின்ற ஓம்பு, நான் இந்த வாரில் இருந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டு இப்படி பண்ணிட்டால் அப்படின்ற ஒரு ஓம்பர், இதுதான் இதில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கு. நீங்கள் வடியாக கேட்டுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு நாளைக்கு நடக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நடக்கலாம், இப்படி போனால் இதுதான் நடக்கும் சரியா, இல்லை வேறு எதுவுமே இல்லைன்றது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறோன்னு தான். உங்களோட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். நன்றி.